स्टूडेंट्स, लास्ट क्लास वी हैव स्टडीड अबाउट गांधीजी. डू यू रिमेंबर? टुडे वी आर गोइंग टू स्टडी गांधी, हाउ ही वाज इंटरफियर इन द इंडियन नेशनल कांग्रेस और फ्रीडम स्ट्रगल. ओके, ऑन रिटर्निंग टू इंडिया, गांधीजीज अटेम्प्ट टू प्रैक्टिस इन बॉम्बे फेल्ड. इट वाज ड्यूरिंग दिस टाइम that a Gujarat firm in South Africa sought the service of Gandhi for assistance in a lawsuit. Gandhi India ku varanga South Africa la irundhu inga varumbodhu anga bayangaramaa enna idu inavari kolgai yerpadudhu puridhungala appadina enna na uyirndha jaathi thaalndha jaathi andha maari prachana anga odikittu irukku. So Gandhi accepted the offer and left for South Africa in April 1893. என்ன சொல்றாரு? Gandhi accepted the offer and left for South Africa. South Africa ல இருந்து வராரு. எந்த இயர்? உச்சி இயர் 1893. Gandhi faced racial discrimination for the first time in South Africa. எங்க போறாரு? South Africa ல வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அங்கே வந்து ஃபேஸ் த ராஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது இன மத வேறுபாடு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டைமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்க்குறாரு. ஆன் திஸ் ஜேர்னி ஃப்ரம் தர்பான் டு பிரிட்டோரியா அட் த பிரிட்டிஷ் ரயில்வே ஸ்டேஷன், ஹீ வாஸ் பிசிக்கலி த்ரோன் அவுட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். புரியுதுங்களா? என்ன செய்கிறாரு? அந்த ஜேர்னியில் அவர் வந்து ஜேர்னி பண்ணிட்டு வரும்போது தர்பான் டு எங்கே பிரிட்டோரியா அட் த ரெஸ்பெக்ட் மெட்டர்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது ஹி வாஸ் பிசிக்கலி த்ரோன் அவுட் ஆஃப் தி ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட். என்னது? அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அவர் என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணல. ஸோ காந்தி வாஸ் டர்மைன் டு ஃபைட். அதுக்கு என்ன செய்கிறாரு? அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஃபைட் பண்ணுறாரு. Gandhi called a meeting of the Indians in the Transvaal and exhorted them to form an association to seek redress of their grievances. என்ன செய்றாங்க? அவரை கூப்பிட்டு மீட்டிங்கில் இந்தியன்ஸ் வந்து டிரான்ஸ்வால் and exhorted them into form an association, ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க, டு சீக் ரெட்ரஸ் ஆஃப் தேர் கிரிவியன்சஸ், அவங்களுடைய மனக்குறைகளை, கிரிவியன்சஸ் மீன்ஸ் மனக்குறைகளை கேட்டு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இ கன்யூ டு ஹோல்டு சச் மீட்டிங்ஸ், பெட்டிஷன்டு டு த அத்தாரிட்டிஸ் அபவுட் இன்ஜஸ்டிஸ் விச் வேர் இன் வயலேஷன் ஆஃப் தேர் ஓன் லாஸ். ஆனால் அவர் நினச்சிட்றாரு, கன்யூடா நிறைய மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாரு, அதே மாதிரி நினச்சிட்றாரு நிறைய பெட்டிஷன் பண்ணுறாரு, அதாரிட்டிஸ் அபவுட் த இன்ஜஸ்டிஸ், அதாவது என்னது மத பாகுபாடு, அதாவது மத பாகுபாடுங்கிற இன்ஜஸ்டிஸ் மீன்ஸு சட்டவிரோதமாக செயல்படுறது, வேர் வயலேஷன் ஆஃப் தேர் ஓன்ல, அதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்கிறேன். இந்தியன்ஸ் இந்த டிரான்ஸ்வால் ஹேட் டு பே எ போல் டேக்ஸ் ருபீஸ் வாட் $3. ஓகே, என்ன சொல்கிறாரு? இந்தியன்ஸ் என்ன செய்யணும்? டிரான்ஸ்வால் ஹேட் ஹேட் டு பே எவ்வளவு டேக்ஸ்? 3. புரியுதுங்களா? குட் நாட் ஓன் லேண்ட் ஐ எக்ஸப்ட் இன் ஏரியா அரி மார்க் ஃபார் தம் அண்டு குட் நாட் மூவ் அவுட்டோர் ஆஃப்டர் 9 PM. என்ன செய்யக்கூடாது? அங்கேருந்து குட் நாட் மூவ் 9 o'clock பிறகு என்ன செய்யக்கூடாது? அங்கேருந்து மூவ் பண்ணக்கூடாது, வித்தவுட் ஏ பெர்மிட், அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. இ லாஞ்சிடிய ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் சச் அன்ஜஸ்ட் லாஸ். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு? இதெல்லாம் பெரிய ஒரு துரோகம் செய்கிறது, அதோட அன்ஜஸ்ட் லாஸ், சட்டவிரோதமான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறார். காந்தி வாஸ் இன்ட்ரோடியூஸ் டு த வர்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்வாலே அண்ட் ஜான் ரஸ்கின் அப்படின்னு சொன்னாரு. காந்தி இன்ட்ரோடியூஸ் டு த வர்ட்ஸ் டிரான்ஸ்வாலே அண்ட் த ஜான் ரஸ்கின்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஹி வாஸ் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை டிரான்ஸ்வாலே, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் வந்து அந்த அவர் வந்து பெரிய புக் எழுதினவர்,
ஸ்டான்சரோட புக்கு என்ன புக்குன்னா த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய மொத்த இதுவும் உங்கள்கிட்ட தான், வித்தின் யூ, உன்னகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ரஸ்கின் அன்டு திஸ் லாஸ்ட் அண்ட் தியோரோஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். அவர் என்ன புக் எழுதியிருக்கிறாருன்னா, என்ன புக்குன்னா அன்டு திஸ் லாஸ்ட், கடைசி வரைக்கும் தியோரோஸ் சிவில் டிஸ்ஒபீடியன். அவரை வந்து இருச்சியில் டிஸ்ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்னா என்னது, சட்ட மறுப்பு இயக்கம், இதை பற்றி சொல்கிறது. காஞ்சிஸ் ஐடியா வேர் ஃபார்ம்ட் டியூ டு த பெண்ட் ஆஃப் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட். அவருடைய ஐடியாஸ் எல்லாமே வெஸ்டர்ன் தாட்டாகவே இருந்துச்சு. பெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ், டெஸ்பைட் பீயிங் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை வெஸ்டர்ன் திங்கர்ஸ் ஹி வாஸ் ஹைலி கிரிட்டிக்கல் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். டெஸ்பைட் பீயிங் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை வெஸ்டர்ன் திங்கர்ஸ், அவர் அந்த வெஸ்டர்ன் பீப்புளெலாம் எழுதின திங்கர்ஸ் அவர் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாரு. ஹி வாஸ் ஹைலி கிரிட்டிக்கல் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், ரொம்ப அவருடைய ஹைலி கிரிட்டிக்கலாக இருந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், மேற்கிந்திய கலாச்சாரம் அதாவது நாகரிகங்கள், புரிதுங்களா, அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலை, அந்த தொழில் ரீதியாக உள்ளதெல்லாம் அவர் ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கல் பண்ணார். இன்ஸ்பர்ட் பை ரஸ்கின், காந்தி எஸ்டாப்ளிஷ் எ போனிடிக் செட்டில்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்லே ஃபார்ம் ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி கம்யூனிட்டி லிவிங் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் லேபர் வேர் இன்கல்கேட்டட் டு தீஸ் செட்டில்மெண்ட்ஸ். என்ன சொல்கிறாரு, காஞ்சி எஸ்டாப்ளிஷ்டு த புனிக் செட்டில்மெண்ட், அந்த புனிக்ஸுங்கிற செட்டில்மெண்ட்டை பற்றியும், அண்ட் த டிரான்ஸ்லே ஃபார்ம்ஸ் ஈக்குவாலிட்டி, ஃபார்ம் வந்து ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டினா என்னது, ஈக்குவல், சமரசமாக இருக்கிறது, சமமாக இருக்கிறது, கம்யூனிட்டி லிவிங், எல்லாருமே ஒரே இதில் வாழ்கிறது, ஒரே இதில் வாழ்கிறது, அண்ட் டிக்னிட்டி ஆஃப் லேபர் வேர் இன்கல்கேட்டட் டு தீஸ் செட்டில்மெண்ட். புரியுதுங்களா, தே வேர் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் ஃபார் த சத்தியாகிரகா. அப்போ தான் நினச்சினாரு சத்தியாகிரகா, த கிரவுண்ட்ஸ் ஃபார் த சத்தியாகிரகா. சத்தியாகிரகான்னா என்னது, நான் வைலன்ஸ். புரியுதுங்களா, சத்தியாகிரகா அஸ் அ ஸ்ட்ராட்டஜி இன் சவுத் ஆஃப்ரிக்கா. காந்தி டெவலப்டு சத்தியாகிரகாஸ் டிவோஷன் டு த ட்ரூத், ட்ரூத் ஃபோர்ஸ். காந்தி டெவலப்டு சத்தியாகிரகா, சத்தியாகிரகா அதாவது நான் வைலன்ஸ், நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த சண்டைக்கும் போகக்கூடாது, அமைதியான முறையில் நம்ம பேசி என்ன செய்யணும், சுதந்திரத்தை வாங்கணுங்கிறது தான் அவருடைய மெயின் தாட். அஸ் எ ஸ்ட்ராட்டஜி இன் விச் கம்பைனர்ஸ் பென்ட் ஆன் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ் அண்ட் ப்ரெசன்ட் தம்செல்ஸ் ஃபார் அரெஸ்ட் இன் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்ட் லாஸ். என்ன செய்கிறார், ஒரு கேம்பெயின் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், பீஸ்ஃபுல்லாக மார்ச் பாஸ் பண்ணி போகணும், அண்ட் ப்ரெசன்ட் தம்செல்ஸ் ஃபார் அரெஸ்ட். ஆனால் அப்படி போகும்போது என்ன செய்கிறாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் அண்ட் ஜஸ்டில்லா, என்னது, சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறத நாங்கள் என்ன செய்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்டட் வித் இட் ஃபார் ஃபைட்டிங் த இஷ்யூ ஆஃப் இமிக்ரேஷன் அண்ட் ரேஷனல் டிஸ்கிரிமினேஷன். அவர் எல்லா அவருடைய எக்ஸ்பெரிமெண்டட் அவருடைய சாதனையில், அதாவது ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டேஷனும் என்ன செய்யுது, ஃபார் ஃபைட்டிங் த இஷ்யூ ஆஃப் இமிக்ரேஷன் அண்ட் ரேஷனல் டிஸ்கிரிமினேஷன். புரியுதுங்களா, ஃபைட்டிங் அவர் எதுக்காக ஃபைட் பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல இந்த இன்னொருத்த மக்கள் வாழ்கிறது, ரேஷனல் டிஸ்கிரிமினேஷன், மத பாகுபாடு, இன பாகுபாடு இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. மீட்டிங்ஸ் வேர் ஹெல்டு அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இமிக்ரன்ஸ் வேர் பிக்கட். என்ன செய்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்க, மீட்டிங்ஸ் வேறுகள், நிறைய மீட்டிங் வைக்கிறாரு, அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. ஈவன் வென் த போலீஸ் லெட் லூஸ் வைலண்ட் நோ ரெசிஸ்டன்ஸ் வாஸ் ஆஃபர்ட் பை த சத்தியாகிரகிஸ். என்ன செய்கிறாரு, ஈவன் த போலீஸ் லெட் த லூஸ் வைலன்ஸ், அவங்கெல்லாம் ரொம்ப வைலண்டாக இருக்கிறாங்க, நோ ரெசிஸ்டன்ஸ், எந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, வாஸ் ஆஃபர்ட் பை த சத்தியாகிரகம். இதெல்லாம் யாருக்கு, சத்தியாகிரகிக்கு முக்கியமாக இருந்துச்சு. காந்தி அண்ட் அதர் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட், பட் யார், காந்தியை மற்ற லீடர்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலில் வச்சுட்டாங்க. இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இன்டென்டர் லேபர் ட்ராண்ட் ஹாக்கர்ஸ் கன்யூடு த ஸ்ட்ரகிள் டஸ்பைட் போலீஸ் ப்ரச்சுவலி. என்னது,
இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ் அவங்க வந்து லேபராஸாகவும் அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. கன்னியூர் தேர் ஸ்ட்ரகிள் டெஸ்பைட் போலீஸ் சொல்லி அதான் என்ன செய்கிறாங்க, கன்னிமாவே அந்த போலீஸ் பீப்புள் அவங்கள ரொம்ப இது பண்ணுறாங்க. ஃபைனலி த ஸ்மெட் வாஞ்சி அக்ரிமெண்ட் த போல் டாக்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ் வாஸ் அபாலிஷ். லாஸ்ட் நினச்சிதாங்க அந்த ஸ்மெட் வாஞ்சி ஒரு அக்ரிமெண்ட் எழுதுறாங்க, அதில் தான் அந்த போல் டாக்ஸ் இன்டென்டட் லேபர்ஸ் வேறு என்னது அபாலிஷ், இதை வந்து அபாலிஷ் பண்ணாங்க, அதாவது என்னது வேண்டானே சொன்னாங்க இருந்துங்களா. அடுத்து காந்திஸ் ஏர்லி சத்யாகிரகாஸ் இன் இந்தியா. காந்தி ரிகார்டட் கோபாலகிருஷ்ண கோகலே ஹூம் ஹி ஹேட் மெட் ஆன் ப்ரிவியஸ் விசிட் டு இந்தியா. அந்த சமயத்தில் காந்தி நினச்சிட்றாரு கோபாலகிருஷ்ண கோகலையை பார்த்துட்டு மீட் பண்ணி அந்த விசிட் பண்ணுறாரு. ஈஸ் அ பொலிட்டிக்கல் குரு, அது யார் அவருடைய பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான ஒரு குருவாக இருந்தார். ஆன் ஹிஸ் அட்வைஸ் காந்தி ட்ராவல்டு த லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரி பிஃபோர் பிளங்கிங் இன்டு த பாலிட்டிக்ஸ். காந்தி ட்ராவல், ஆனால் அவர் குருவாக நினச்சி அவர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நினச்சிதார் அவருடைய வாழ்க்கையை பயணத்தை தொடக்கிக்கிட்டே இருந்தார் பாலிடிக்ஸில். திஸ் எனேபிள்டு ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டிஷன் ஆஃப் த பீப்புள். இது எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துக்கிட்டே வந்துச்சு, ஒவ்வொரு பீப்புளுடைய கண்டிஷனே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இட் ஈஸ் ஆன் ஒன் ஆஃப் திஸ் ஜேர்னி, இட் ஈஸ் ஒன் ஆஃப் திஸ் ஜேர்னிஸ் த்ரூ தமிழ்நாடு தட் காந்தி டிசைட் டு டிஸ்கார்டட் ஈஸ் ஃபாலோயிங் ரப்ஸ் அண்ட் வியர் த சிம்பிள் டோத்தி. இட் வாஸ் ஒன் ஆஃப் திஸ் ஜேர்னி, இது வந்து ஒன் ஆஃப் த பயணமாக இருந்தது தமிழ்நாட்டில். காந்தி டிசைட் டு டிஸ்கார்ட் நினச்சிதார் ஃபாலோயிங் ரோப்ஸ் அண்ட் வியர் அ சிம்பிள் டோத்தி. என்னதுன்னா டோத்தினா எனது வேஷ்டி கட்டிட்டு போகணும் அப்படி தான் நல்லா அது அப்படின்னு நினைக்கிறார் சாம்பியன் சத்யாகிரக கேம்பெயின். ஸோ ஒன்னது இந்த சம்ப்ரான், இந்த சம்ப்ரான் இன் பீகார் த தின்காத்தியா சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ்ட் அண்டர் த அண்டர் திஸ் எக்ஸ்ப்ளாய்டிவ் சிஸ்டம் த பெசன்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் பை த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் டு கல்டிவேட் இண்டிகோ ஆன் த்ரீ டுவெண்டிஸ் ஆஃப் தேர் லேண்ட் ஹோல்டிங்ஸ். என்ன செய்தார் இது வந்து எப்படின்னா, சம்ப்ரான் சத்யாகிரகா சம்ப்ரான்னு ஒரு பிளேஸ் சரியா, இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது, இதுக்கு பேர் தித்தங்கே சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அண்டர் இதில் வந்து எப்படின்னா அது ஒரு இண்டிகோனே ஒரு பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுவாங்க புரியுதுங்களா. அந்த வேர் ஃபோர்ஸ்டு த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் டு கல்டிவேட் இண்டிகோ, அவங்க என்ன சொல்கிறாங்க யூரோப்பியன் பிளான்டர்ஸ் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள நினச்சிட்றாங்க யூரோப்பியன் பிளான்டர்ஸ் டு கல்டிவேட் த இண்டிகோ ஆன் 320 ஆஃப் திஸ் லேண்ட் ஹோல்டர்ஸ் புரியுதுங்களா. அந்த இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க வந்து நினச்சினால ஒர்க் பண்ணணும். டுவார்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 19th சென்ச்சுரி ஜெர்மன் சிந்தட்டிக் டயர்ஸ் ஹேட் ஃபேஸ்ட் இண்டிகோ அவுட் ஆஃப் தி மார்க்கெட். அடுத்து 19th சென்ச்சுரியில் வரும்போது ஜெர்மன் சிந்தட்டிக் டயர் எல்லாமே வருது, அப்படி வரும்போது என்ன ஆகுது அண்ட் ஃபோர்ஸ்டு இண்டிகோ அவுட் ஆஃப் த மார்க்கெட். எப்படி ஆகுது இண்டிகோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதோட பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஆஃப் சம்ப்ரான் ஒயில் ரியலைசிங் த நெசசிட்டி ஆஃப் ரிவீலிங் த கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் கல்டிவேட்டிங் இண்டிகோ வாண்டட் டு டர்ன் த சிச்சுவேஷன் ஆஃப் சாரி டு தேர் அட்வான்டேஜ். என்ன சொல்கிறாங்க, த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஆஃப் சம்ப்ரான், யூரோப்பியன் பிளான்டர்ஸ்னால் யூரோப்பில் உள்ள ஒர்க் பண்ணவங்க புரியுதுங்களா பிளான்டர்ஸ் சம்ப்ரானில், ஒயில் ரியலைசிங் த நெசசிட்டி ஆஃப் த ரிவீலிங் த கல்டிவேட்டேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த கல்டிவேட்டிங் இண்டிகோ. அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கங்கே இண்டிகோன்னா எந்த ஒரு சாய் புரியுதுங்களா, அதை வந்து அந்த இடத்துல கல்டிவேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. தி என்ஹான்ஸ் த ரெண்ட் அண்ட் கொலெக்டட் இல்லீகல் டியூஸ் ஆஸ் த ப்ரைஸ் ஆஃப் த லீஸ் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் ஃப்ரம் த அப்ளிகேஷன். என்ஹான்ஸ் த ரெண்ட் நினச்சினாங்க ரெண்டுன்னு வாடகை பண்ணுறது அண்ட் கலெக்ட் த இல்லீகல் டியூஸ் இல்லீகல்னு சட்டத்துக்கு புறம்பான அங்கே டியூஸை கலெக்ட் பண்ணுறது ப்ரைஸ் ஃபார் த ரியலைஸ் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் ஃப்ரம் த அப்ளிகேஷன் புரியுதுங்களா. அந்த ப்ரைஸ் ஆஃப் த ரியலைஸ் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் அந்த ப்ரைஸ் எல்லாம் பற்றி இல்லீகல் வேலை செய்கிறாங்க. ரெசிஸ்டன்ட் எரப்டட் ராஜ்குமார் சவுலா அண்ட் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஃப்ரம் சம்ப்ரான் ஹூ சஃபோர்ட் ஹார்ஷிப் புரியுதுங்களா.
ஆனால் அந்த அந்த ராஜ்குமார் சுகுலா அப்படிங்கிறவர் அக்ரிகல்ச்சர் விவசாயி ஃப்ரம் சம்ப்ரானில் உள்ளவர் ஹூ சஃபோர்ட் ஆஷிப் சிஸ்டம் ப்ரிவேலிங் காந்தி விசிட் சம்ப்ரான் அப்படி இருக்கும்போது நினச்சிட்றாரு காந்தி சம்ப்ரானுக்கு விசிட் பண்ணுறாரு. ஆன் ரீச்சிங் சம்ப்ரான் அங்கே போனேன் காந்தி வாஸ் ஆஸ்டு பை த போலீஸ் டு லீவ் இம்மிடியட்லி என்ன சொல்கிறாரு உடனே அவங்கள என்ன செய்யுது இம்மிடியட்டாக லீவ் பண்ணி விடு அப்படிங்கிறாங்க. வென் ஹி ரிஃப்யூஸ்டு ஹி வாஸ் சமன் ஃபார் ட்ரையல் யாராவது அது வந்து ஹி வாஸ் ரிஃப்யூஸ்ட் அவர் மாற்றேன்னு சொல்லும்போது சமன் ஃபார் ட்ரையல் அதுக்கு விசாரணை எடுக்க சொல்கிறாரு. த நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் ஒயிட் ஃபயர் அண்ட் தௌசண்ட் ஸ்வாம் த ப்ளேஸ் இன் சப்போர்ட் ஆஃப் காந்தி அப்படி இருக்கும்போது த நியூஸ் என்ன செய்யுது பயங்கரமாக பரவுது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பரவுது. அப்படி வேர்ல்ட் ரெஃபைன் இதை காட்டு தி மாதிரி பரவுது. அண்ட் தௌசண்ட்ஸ் வார்ம் த பிளேஸ் இன் சப்போர்ட் காந்தி ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் நினச்சிதாங்க காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு காந்தி த கண்ட்ரி தஸ் ஹேட் இட்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் இன் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் புரியுதுங்களா. த கண்ட்ரி தஸ் ஹேட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் இன் சிவில் அதுதான் முத முத அவருக்கு முத முத என்ன செய்யு முத முத புரிஞ்சுக்கிட்டார் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் அதாவது சட்டமறுப்பு இயக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டார். ஹி வாஸ் அசிஸ்டட் த ராஜ் கிஷோர் பிரசாத் லாயர் பை ப்ரொஃபஷன் அண்ட் ராஜேந்திர பிரசாத் ஹூ பிகேம் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா புரியுதுங்களா. இவா அதுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தது யார் ராஜ் கிருஷ்ணோர் பிரசாத்ங்கிறது அவர் லாயர் பை ப்ரொஃபஷன் அண்ட் ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் இந்தியா. த லெஃப்டினன்ட் கவர்னர் எவென்ச்சுவலி ஃபார்ம்ட் அ கமிட்டி வித் காந்தி ஆஸ் அ மெம்பர் விச் ரெக்கமெண்டட் த அப்ளிகேஷன் ஆஃப் த டின் காந்தியா சிஸ்டம் எனது அந்த சமயத்தில் லெஃப்டினன்ட் கவர்னர் இவென்ச்சுவலி ஃபார்ம் த கமிட்டி புரியுதுங்களா ஃபார்ம் த கமிட்டி ஃபார்ம் பண்ணார் வித் த காந்தி அஸ் எ மெம்பர் அப்போ காந்தியா அதில் ஒரு மெம்பராக இருந்தார். ஊச்சி ரெக்கமெண்ட் அபாலிஷன் ஆஃப் தி தங்கரா சிஸ்டம் அவர் நினச்சிடாரு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிடணும் அதாவது ஒழித்திடணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தேர் பை என்டிங் த அப்ரஷன் ஆஃப் த பர்சன்ஸ் பை த இண்டிகோ பிளான்டர்ஸ் ஆனால் தேர் பை என்டிங் அப்ரஷன் ஆஃப் த பர்சன்ஸ் பர்சன்ஸ்னால் இது வேலை பார்க்குறவங்க லேபர்ஸ்களுக்கு அப்ரஷன் பண்ணுறது பை த இண்டிகோ பிளான்டர்ஸ் இண்டிகோ பிளான்டர்ஸ்னால் அந்த பிளான்ல ஒர்க் பண்ணுறவங்க புரியுதுங்களா. த சக்சஸ் ஆஃப் சம்ப்ரான் சத்யாகிரக ஃபாலோட் பை இஸ் ஃப்ரூட்ஃபுல் இன்டர்வென்ஷன் இன் அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக் அண்ட் சத்யாகிரகா ஹெல்ப்டு காந்தி எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அஸ் அ லீடர் ஆஃப் மாஸ்ட்ரபிள் புரியுதுங்களா. த சக்ஸஸ் இது வந்து ரொம்ப சக்ஸான சாம்ப்ரான் சத்யாகிரகா சக்ஸஸான ஃபாலோட் பை இஸ் ஃப்ரூட்ஃபுல் இன்டர்வென்ஷன் அடுத்தடுத்து வந்து நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக என்னது நல்ல ஒரு முழுமையான ஒரு நம்மளுக்கு நல்ல இது கிடச்சிச்சு அதாவது தமிழ் பார்த்தா என்னது ஃப்ரூட்ஃபுல்னால் நல்ல பழம் இது வந்து நமக்கு நல்லா பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது இன்டர்வென்ஷன் இந்த அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக் அது ஒன்று. அடுத்து காயதா சத்யாகிரகா ஹெல்ப் த காந்தி எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அஸ் எ லீடர் அவர் இந்த ரெண்டுமே அவர் வந்து ஒரு லீடர் நல்லா செய்திருக்கிறாரு மக்கள் நல்லா செய்திருக்கிறன்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு புரியுதுங்களா. காந்தி எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அஸ் எ லீடர் மாஸ்டர்கள் மாஸ்டர் இது மக்கள் போராட்டமாக மாறியது. அன்லைக் ஏர்லியர்ஸ் லீடர்ஸ் காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டடு இம் இஸ் அபிலிட்டி டு மொபலைஸ் த காமன் பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி அதனால் என்னாகுது அன்லைக் அப்படி இருந்தபோது கூட ஏர்லியர் லீடர்ஸ் ஒவ்வொரு லீடர்ஸுமே காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டடு இஸ் அபிலிட்டி காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டடு இஸ் அபிலிட்டி டு மொபலைஸ் த காமன் பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி மொத்த மக்களும் அவர் நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நல்லா கொண்டு வராரு நல்லா பண்ணுறாரு காமன் பீப்புள் எல்லாருமே நினச்சிதாங்க அவரோட எபிலிட்டியை அக்செப்ட் பண்ணாங்க. ரவுலட் சத்யாகிரகா அண்ட் ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஹவவர் காசஸ் டிஸப்பாயின்மெண்ட் ஆஸ் இட் டிட் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ரியல் பவர் டு த இந்தியன்ஸ் நல்லா கேட்டுங்க.
ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க 1919ல். அந்த ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அது வந்து காசஸ் டிஸப்பாயின்மெண்ட், அது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அவருக்கு. ஆஸ் இட் டிட் நாட் ட்ராவல் ரியல் பவர் டு த இந்தியன்ஸ், யார் கொடுக்கல, உண்மையான பவர் இந்தியன்ஸுக்கு கொடுக்கல, புரியுதுங்களா, சும்மா நான் தரேன் தரேன்னு சொல்கிறாங்களே, ஆனால் ரியல் பவர் கொடுக்கல அப்படின்னு. பிசைடு த கவர்மெண்ட் பிகேன் டு என்ஃபோர்ஸ் த பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வார் டைம் ரெசிஸ்டன்ஸ், புரியுதுங்களா. இதனால் என்ன ஆகுது, இந்த ரவுலட் ஆக்ட், அதாவது ரவுலட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட், புரியுதுங்களா, என்ஆக்டட் விச் ப்ரொவைடட் ஃபார் எக்ஸசிஸ் போலீஸ் பவர்ஸ், அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அண்ட் டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல். நல்லா புரிஞ்சுக்க, நினச்சேனோ யாரனாலும் எந்த இடத்துல கூடியிருந்தாலோ, ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்து கூடியிருந்தாலோ என்ன செய்யணும், அரெஸ்ட் பண்ணணும் வித்தவுட் எனி என்கொயரி ஆர் வித்தவுட் எனி ட்ரையல், புரியுதுங்களா. எந்த ஒரு என்கொயரியும் பண்ண மாட்டோம், எந்த இடத்துல நாலு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்களோ என்ன செய்வாங்களா, அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்போம் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதோடைய கருத்து. காந்தி கால்டு இட் இஸ் பிளாக் ஆக்ட், காந்தி என்ன சொல்கிறாரு, இது ஒரு பிளாக் ஆக்ட், ஏன்னா நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் என்ன செய்யலாம், எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க, நாங்கள் தப்பே பண்ணலை, சும்மா ரோட்டில்ன்னு பேசிக்கிட்டு சேர்ந்துட்டு பேசிட்டு நிற்கணும், அப்போ ஏன் எங்களுக்கு பிடிச்சி கேப்சர் பண்ணி நினச்சிக்கணும், ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்னு மக்களை கேட்குறாங்க. ஸோ அதை காந்தி அதை என்ன சொல்கிறாரு, இந்த ஆக்டு பேர் இந்த பிளாக் ஆக்ட், அதாவது கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆட் இன் ப்ரொட்டஸ்ட் கால் ஃபார் எ நேஷன் ஒயிட் சத்தியாகிரகம் ஆன் ஏப்ரல் 1919 ப்ரொட்டஸ்ட் கால்டு ஃபார் த நேஷ்னல் ஒயிட் சத்தியாகிரகம். இது என்ன ஆகுது, நேஷ்னல் தேசம் முழுவதுமாக பரவியது சத்தியாகிரகம் ஆன் 6th April 1919, புரியுதுங்களா. இட் வாஸ் டு பி அ நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள், இது எப்படி ஆச்சு, நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள், வயலண்ட்டாக இல்லாமல் நான் வயலண்ட்டாக பண்ணி நினச்சிட்டாங்க, வித் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் அண்ட் இட் வாஸ் த ஏர்லியர் அண்ட் குரானிக்கல் ஸ்ட்ரகிள் அக்ராஸ் த கண்ட்ரி. என்ன ஆகுது, இட் வாஸ் நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள், நம்ம கத்தி வச்சு குத்தியோ அல்லாமல் அடிச்சியோ சண்டை போடல, வித் ஃபாஸ்டிங் என்னது உண்ணாவிரதம் இருந்து போராடுறது, உண்ணாவிரதம் இருந்து சாதிக்கிறது அண்டு ப்ரேயர் ப்ரேயர் பண்ணி ஆண்டி திஸ் ஏலியர் ஆண்டி கொலானிக்கல் ஸ்ட்ரகிள் அவங்கள எதிர்த்து போராடுறது ஸ்பெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி, எல்லா இடமும் இது பரவியது. த ஆண்டி ரவுலட் ப்ரொட்டஸ்ட் வாஸ் டென் இன்டென்ஷன் இன் பஞ்சாப் எக்ஸ்பெஷலி இன் அமிஸ்டார் அண்ட் லாகூர். அதனால் என்ன செய்கிறாங்க, இவங்க ரவுலட் ஆக்டை பாஸ் பண்ணாங்க இல்லையா, ரவுலட் ஆக்ட்னா என்ன, வித்தவுட் எனி என்கொயரி, எல்லா யாரெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், நாலு பேர் சேர்ந்து இடத்துல என்ன அரெஸ்ட் பண்ணுவோம், ஆனால் எந்த என்கொயரியுமே கிடையாது, என்கொயரினா விசாரணையே கிடையாது அப்படிங்கிறது தான் ரவுலட் ஆக்ட். ஆனால் இது என்ன ஆகுது, ரொம்ப வேகமாக பரவுது, எல்லாருக்குமே தெரிய வருது. ஆண்டி ரவுலட் ப்ரொட்டெஸ்ட் த இன்டென்ஷன் இன் பஞ்சாப் எக்ஸ்பெஷலி த அமிஸ்டார் அண்ட் லாகூர், இந்த இடங்களில் பஞ்சாப் அமிஸ்டார் லாகூரில் வேகமாக பரவுது. காந்தி வாஸ் அரெஸ்டட், காந்தி அரெஸ்ட் பண்ணாச்சு, ப்ரிவென்டட் ஃப்ரம் விசிட்டிங் பஞ்சாப், எங்கே விசிட் பண்ணிட்டார், பஞ்சாபில் விசிட் பண்ணிட்டார். அது அடுத்து என்ன ஆகுது, காந்தி வாஸ் அரெஸ்டட் அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் விசிட்டிங் பஞ்சாப். அப்புறம் மறைஞ்சிட காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாச்சு, அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் விசிட்டிங் எனது பஞ்சாப்க்கு ப்ரிவென்ட் வர்றாரு. ஆன் 6th April 2 prominent லீடர்ஸ் டாக்டர் சத்யபால் அண்ட் கிச்சரு அண்ட் டாக்டர் சத்யபால் வேர் அரெஸ்டட் இன் அமிஸ்டார், புரியுதுங்களா, ரெண்டு பேரும் நினைச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி இவங்களை உள்ளே வச்சுட்டாங்க. டாக்டர் சத்யபால் நினைச்சிட்டாங்க வேற அரெஸ்டட் இன் அமிஸ்டாரில் வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. ஜெனரல் டயர் ஸ்பிரிச்சுவலி ஆன் 13th April 1919 த பப்ளிக் மீட்டிங் வாஸ் அரேஞ்சு அட் ஜாலியன் வாலாபாக் இன் அமிஸ்டார். 1919 அமிஸ்டாரில் நினைச்சிட்டாங்க ஒரு பப்ளிக் மீட்டிங் வைக்கிறாங்க, அங்கே எல்லா பீப்புளும் அங்கே நினச்சிட்டு அங்கே அந்த உட்காந்துருக்காங்க. ஆஸ் இட் ஹப்பன் இட் டு பி அ பேஸ்காரி வெஸ்கே டே ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் ஆஃப் சிக்கிம், அந்த டே பைகாஸ்கி டே என்னது, அந்த டே என்னது ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்டர் ஃபெஸ்டிவல், யாருக்கு, சிக்கியர்களுக்கு. த வில்லேஜ் ஹேட் அசம்பிள்டு தேர் இன் தௌசண்ட்ஸ் ஜெனரல் டினால் டயர், புரியுதுங்களா,
அப்படி இருக்கும்போது எல்லா மக்களும் அங்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அமர்ந்து உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது டயர் ஆன் ஹியரிங் ஆஃப் த அசம்பிளேஜ் சரௌண்டட் த பேலஸ் சர்ப்ரைஸ் வித் ஹிஸ் ட்ரூம்ஸ் அண்ட் ஆம் வெஹிக்கிள் என்ன செய்கிறாரு, எல்லோரும் உட்காந்துருக்கும்போது இவர் ரெடி ஆகிறார். யார் ஜெனரல் டயர் என்ன செய்கிறாரு, சரௌண்டட் பேலஸ் வித் ஹிஸ் ட்ரூப்ஸ் அங்கங்கே மக்களை உட்கார வச்சுட்டாரு. அண்ட் த ஆம் வெஹிக்கிள்ஸ் த ஒன்லி என்ட்ரன்ஸ் to the park that was surrounded on all sides by high wall was blocked. இதுங்களா என்ன ஆகுது, the only entrance வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் உண்டு, ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்டு. அதில் பார்க் தட் வாஸ் சரௌண்டட் அதை சுற்றி என்னச்சிருக்கோம், ஆன் என்ட்ரன்ஸ் டு த பார்க் பார்க் தட் வாஸ் சரௌண்டட் இருந்துங்களா என்னது, என்ட்ரன்ஸ் டு த பார்க் இருந்துச்சு, தட் வாஸ் சரௌண்டட் ஆன் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. ஆன் ஆல் சைட்ஸ் பை ஹை வால்ஸ் எப்படி இருக்குதாங்க, ஹை வால் பெரிய வால் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. வாஸ் பிளாக் சுற்றி அண்ட் ஃபயரிங் டுக் பிளேஸ் வித்தவுட் எனி வார்னிங் அவனுச்சு ஷூட் பண்ணி எல்லா சைடும் ஷூட் பண்ணி கொலை பண்ணுறாரு. ஸோ என்ன ஆகுது, த ஃபயரிங் லாஸ்டட் ஃபார் 10 minutes 10 நிமிஷம் நடக்குது, டில் த ட்ரூப்ஸ் ரேன் அவுட் ஆஃப் அம்யூனேஷன். ஆனால் இந்த அக்கார்டிங் டு தட் அஃபிஷியல்ஸ் யார் முக்கியமானவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, த ஃபயரிங் லாஸ்டட் ஃபார் 10 minutes இருக்குது. அக்கார்டிங் டு த அஃபிஷியல் ரிப்போர்ட் 379 வேர் கில்டு அண்ட் மோர் தேன் 1000 இன்ச்சோர்டு. எத்தனை பேர் இறந்துருக்காங்க ஷூட் பண்ணி கொண்டோம், ஷூட் பண்ணோன்னு 379 மெம்பர்ஸ் இருந்துட்டாங்க, கில்டு செத்து போயிடறாங்க. 1000 ஸ்கொயர் இன்ச்சோ ஊண்டடு ஊண்டனா இன்ச்சோனா இது ஊண்டடு அதனால் காயத்தில் கஷ்டப்படுறாங்க. அன்அஃபிஷியல் எஸ்டிமேட் புட் த டோல் அட் மோர் தேன் 1000 அன்அஃபிஷியல் எஸ்டிமேட்ஸ். இதில் வந்து நமக்கு வந்து அஃபிஷியலாக கிடைக்காத ஒன்றில் இந்த புட் த டோல் அட் மோர் தேன் 1000 ஆஃப்டர் த ஆக்சிடென்ட் மார்ஷல் லா வாஸ் டிக்ளேர்டு. அதுக்கு பயணிச்சுருந்தாங்க ஒரு லாவை டிக்ளேர் பண்ணுறாங்க மார்ஷல் லா. அண்ட் மெனி பீப்புள் இன் பஞ்சாப் எக்ஸ்பிரஸ் லேமிஸ்டார் வேர் ஃப்ளாக் அண்ட் ஃபோர்ஸ்டு டு க்ரோ டு த சாரி ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் நினச்சிறாங்க. ஆஃப்டர் த இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்ஸ் பிறகு ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அண்ட் மெனி ஆஃப் தம் பஞ்சாப் பீப்புள் நினச்சிறாங்க எக்ஸ்பிரஸ்லி அமிஸ்டார் உள்ளவங்க ஃப்ளாக்டு அண்ட் ஃபோர்ஸ்டு க்ரோவல் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் நினச்சிறாங்க. அங்கே ஃப்ளாக் பண்ணி வைக்கிறாங்க புரியுதுங்களா. The virtual engaged Indians, Rabindranath Tagore returned to Hythewood. என்ன சொல்கிறாரு, இப்படியெல்லாம் குடும்பப்படுத்தினோன்னே ரபீந்திரநாத் தாகூருக்கு இந்தியன்ஸ் வந்து நைட்டிங்ஹுட்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் நினச்சிட்டாரு, இவ்வளோ எங்களை எல்லாத்தையும் இவ்வளோ ஷூட் பண்ணி கொண்டுக்கிட்டு அடுத்து இந்த பட்டம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு நினச்சிடாரு, அவங்கள்ட்டே கொடுத்துட்டாரு புரியுதுங்களா. ரபீந்திரநாத் தாகூர் ரிட்டர்ன் இஸ் நைட்ஹுட்ன படத்தை நினச்சிட்டாரு திருப்பி கொடுத்துரு, காஞ்சி சரண்டட் இஸ் ஐசரை ஹின் மெடல் என்னது சரண்டர் காஞ்சி சரண்டட் இஸ் அவருக்கு கொடுத்த ஐசர் ஐ ஹின் மெடலையும் நினச்சிடாரு கொடுத்துறாரு. இப்போ நீங்கள் எதுவுமே எங்களுக்கு தர தேவையில்லை, பிகாஸ் ஆஃப் நாங்கள் நினச்சிடோம் ஒரு இடத்துல 4 பேர் சேர்ந்தா நினச்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்களா உள்ளே வைக்கிறீங்க. அதே மாதிரி என்ன நடக்குது, காந்தி சரண்டர் அவருடைய டைட்டில் எல்லாத்தையும் நினச்சிடாரு சரண்டர் பண்ண டைட்டில்னால் என்னதுமா தலை இந்த இப்போ ஒரு இது போட வைப்பாங்கல்ல நேம், ஃபார் எக்ஸாம்பிள் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவி அப்படி சொல்கிறாங்களே இந்த மாதிரிப்பட்ட பேர் தான் சரியா. டைட்டில் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் கேம் டு அண்ட் எண்ட் இன் 1918 ஃபஸ்ட் வேர்ல்டு வார் 1918 முடியுது. த காலிஃப் ஆஃப் டர்க்கி ஹூ வாஸ் கன்சிடர்ட் த எண்ட் ஆஃப் த முஸ்லீம் ஆஃப் த வேர்ல்டு அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. காலிஃப் ஆஃப் டர்க்கிங்கிறி யார் ஹெட்டு முஸ்லீம்ஸுகளுக்கெல்லாம் ஹெட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வாஸ் கிவன் த ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் த மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் கால்ட் கிலாஃபட் மூமெண்ட் அடுத்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது கிலாஃபட் மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட். அதில் யார் இருக்கிறாங்கன்னா அலி பிரதர்ஸ் இருக்கிறாங்க, மௌலானா முகமது அலி அண்டு மௌலானா சௌகத் அலி ரெண்டு பேரும் நினச்சிருக்க மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. காந்தி சப்போர்ட்டட் த மூமெண்ட் அண்டு சா இன் இட் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூனிட் ஹிந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்ஸ் புரியுதுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ரெண்டு பேரும் இருக்காங்க காந்தி சப்ரஸ் த உமன் காந்தி அதை சப்ரஸ் பண்ணுறாரு.
and saw in an opportunity of unit hindu and muslims enna seiranga hindu muslim sendu irukanum abingiranga he presided over the all indian khilafat conference he presided over enna preside pandraru all india khilafat conference la endra edathila delhi la nadakkudhu anga preside pandraru november la 1919 la apdi da காஞ்சி சப்போர்ட்டட் சவுங்க தலி ப்ரப்போஸ் த்ரீ நேஷ்னல் ஸ்லோகன் என்ன செய்கிறாரு அவர் அங்கே அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அந்த ஸ்லோகனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அந்த ஸ்லோகன் காஞ்சி சப்போர்ட்டட் சவுங்க தலி அதை அடுத்து இன்னொரு யாருன்னா சவுங்க ஹெல்டு த டிசம்பர் சப்போர்ட்டட் சவுங்க தலி ப்ரப்போசல்ஸ் ஆஃப் த்ரீ நேஷ்னல் ஸ்லோகன் அல்லாஹு அக்பர் வந்தே மாதரம் and hindi masala monkey jai pudungla idella enna seiraru idella avanga accept pandranga and the khilafat committee meeting in allahabad endra edathila allahabad la on 9th june enniki 9th june 1920 la nadakkudha adopt gandhi non violent non cooperation program alaindhu da avanga nichiranga non-violence யூஸ் பண்ணுறாங்க அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நாங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வராரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் டு பிகின் ஆன் ஆகஸ்ட் 1920 இது எப்போ தொடங்குது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1920 தொடங்குது ஓகேயா நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டேக் நெக்ஸ்ட் டே ஓகேம்மா தேங்க்யூ